ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ப்ளே தமிழ்டப். இன்றைக்கி நம்ம சேனலில் டாப் ஃபைவ் ஸ்னைப்பர் மூவிஸ் தான் பார்க்க போகிறோம். இன் தமிழ் டப்பில் இருக்க மட்டும் தான் இன்றைக்கி மூவிஸ்லாம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கிலீஷ் நியூஸில் பயங்கரமான ஸ்னைப்பரான மூவிஸ்லாம் இருக்குது. இருந்தாலும் இதெல்லாம் நம்ம தமிழ் டப்பில் இருக்குது, அதை மட்டும் இன்றைக்கி ஒரு வீடியோ நம்ம பார்த்துலாம். ஸோ டேட்டா வாங்க நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம லிஸ்ட்ல ஃபிஃப்த் இடத்துல இருக்க த அமெரிக்கன் 2010 வந்த ஒரு தமிழ் அவைலபிளாக இருக்குது. இன்கேஸ் பார்க்காம தான் அகைன் நல்ல ஒரு ஸ்னைப்பர் கேட்டகரியான மூவி. நம்ம லிஸ்ட்டில் ஃபோர்த் இடத்துல இருக்க ஃபோன் பூத் 2002 வந்த நல்ல ஒரு த்ரில்லர் அண்ட் கொஞ்சம் சைக்காலஜிக்கல் த்ரில்லர் கேட்டகரியான மூவி தான். ப்ளஸ் படத்துக்கு ஐஎம்டிபி 7 ரேட்டிங் தந்திருக்காங்க அவுட் ஆஃப் 10. ஸோ படத்தோடைய என்டையர் ஸ்டோரியை பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ இவர் தான் ஸ்டுவர்ட். ஸோ இவர் வந்து ஒரு என்ன சொல்கிறது, எல்லாம் என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரியை ஃபுல்லாக நல்லபடியாக தெரிஞ்சுக்கினாலும் எப்போவுமே சம ஃபோனில் பிஸியாக இருப்பார். அண்ட் அதே சமயம் ஒரு இடத்துல மெயினாக பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஃபோன் பூத்தை இவர் டெய்லி யூஸ் பண்ணுவார். அண்ட் அந்த டைமில் கரெக்டாக அவர் யூஸ் பண்ணும்போது ஒரு ஸ்னைப்பர் அவரை டார்கெட் பண்ணி வச்சிருக்க. ஸோ இப்போ இவர் அந்த ஃபோன் பூத்தில் அந்த ஃபோனை மட்டும் ஹேங் பண்ணிட்டாருன்னா ஸ்னைப்பர் வந்து இவரை சுட்டு தள்ளிடுவாராம். அண்ட் எதுக்கு அண்ட் இதுலேருந்து அவர் எப்படி தப்பிக்கிறேன்னெல்லாம் ட்ரை பண்ணுறாரு. இந்த மாதிரி செம்ம த்ரில்லிங்கான மூமெண்ட்ஸோடு இந்த படத்தை கொண்டு போயிருப்பாங்க. ஒரு தடவை படத்தை அப்படியே ஸ்டார்ட் பண்ணும்போது நெக்ஸ்ட்டு என்ன தான் நடக்க போகுது இதுக்காகவே நீங்கள் ஈக்கராக வெயிட் பண்ணி பார்ப்பீங்க. ப்ளஸ் யார் அந்த ஸ்னைப்பர், எதுக்கு நம்ம ஹீரோவை டார்கெட் பண்ணி வச்சிருக்காரு, அண்ட் நம்ம ஹீரோ என்னென்னலாம் வேலை பார்த்துருக்காரு, அதை பற்றி எல்லாத்துமே வந்து அப்படியே ஃபுல் பேசிகிட்டே என்கிட்ட ட்ராமாவாக தான் இருக்கும். ஆனால் பார்க்குறதுக்கு செம்ம இன்ட்ரெஸ்டிங் அண்ட் சூப்பராக இருந்துருக்கு. இந்த படம் நம்ம தமிழில் கூட இருக்குது, அதனால் இன்கேஸ் பார்க்காம தான் ஒரு மஸ்ட் வாட்ச் ஆன மூவி, நல்லபடியாக இருக்கும். ஸோ டெஃபினட்டாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நம்ம லிஸ்ட்ல தேர்ட் இடத்துல இருக்க ஷூட்டர் 2007 வந்து அகைன் நல்ல ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் கேட்டகரியான மூவி. ப்ளஸ் படத்துக்கு ஐஎம்டிபிக்கு 7.2 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தில் நம்ம மார்க் வெல்பர்க் சார் தான் நடிச்சிருக்காரு. அண்ட் படத்துடைய என்டையர் ஸ்டோரியை பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஒரு செம்ம ஹை கிளாஸான ட்ரெயின்டான ஒரு ஸ்னைப்பர். ப்ளஸ் நம்ம ஹீரோட ஹெல்ப் வச்சுட்டு இன்னொரு வந்து அசாசினை தேடுறதுக்காக நம்ம ஹீரோவை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பிரசிடெண்ட்டை யாரோ கொலை போகிறாங்க, அதுவும் ஸ்னைப்பர் தான், எங்களுக்கு இன்டெல் கச்சிருக்கு. ஸோ நீ வந்து இந்த மாதிரி யார் அந்த அசாசின், அவன் என்னென்ன மூவ்ஸ் பண்ண போகிறான்னு சொல்லிட்டு நீயா கண்டுபிடின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட எல்லாம் பிளான் வாங்குவாங்க. அண்ட் கடைசியில் பார்த்தா நம்ம ஹீரோ தான் வந்து பிரசிடென்ட்டை சாவிச்சிருக்க மாதிரி தப்பான அக்யூஸ் பண்ணிடுவாங்க. இதுலேருந்து நம்ம ஹீரோ எப்படி தப்பிக்கிறாரு, ப்ளஸ் ஒரிஜினலாக யார் தான் பிரசிடென்ட்டை சாவிச்சிருக்காங்க, அது எல்லாத்தையும் இந்த படத்தை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பயிலே நல்ல ஒரு ஆக்ஷன், அப்படியே செம ஃபாஸ்ட் ஃபேஸிங்கான மூவி தான், பார்க்குறது ஃபுல் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். நம்ம தமிழ் டபுளுக்கு இருக்குது. ஸோ டெஃபினட்டாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நம்ம லிஸ்ட்ல செகண்ட் இடத்துல இருக்க பேட்டில் ஆஃப் செவஸ்டபோல் 2015 வந்து அகைன் நல்ல ஒரு வார் ஆக்ஷன் கேட்டகரியான மூவி. ப்ளஸ் படத்துக்கு ஐஎம்டிபிக்கு 7.1 ரேட்டிங் தந்திருக்காங்க. அண்ட் இந்த படம் ரஷ்யன் மூவி தான், ப்ளஸ் ரஷ்யன் ட்ரூ ஸ்டோரியை தான் வந்து இந்த படத்தை அப்படியே இன்ஸ்பயர் எடுத்துருக்காங்க. ஸோ படத்தில் மெயினாக ஒரு கேரக்டர் காமிச்சிருப்பாங்க, லுடாமில்லான்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க வந்து 1941 லைக் ஒரிஜினலாக வார் டைமில் இவங்க தான் வந்து இருக்கிறதுலே டாப் லெவலான ஸ்னைப்பராக இருக்காங்க. ஆனால் நார்மலாக இங்கே வந்து இந்த மாதிரி ஆர்மியில் போகணும் இல்லை ஸ்னைப்பர் ஆகணும் அவங்களுக்கு எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இருந்திருக்காது. சுச்சுவேஷன் அப்படியே இங்களை வந்து ஆஸ் ஏ ஒரு நேச்சுரல் ஸ்னைப்பராக மாற்றிடுவாங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் அந்த டைமில் இங்கே தான் டாப் ஸ்னைப்பராக இருந்திருக்காங்க. இவங்களோட என்டையர் ட்ரூ ஸ்டோரியோட ஃபுல்லாக இந்த படத்தை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ரஷ்யனில் ஏன் இவங்களை வந்து அப்படியே ஒரு லெஜெண்டராக பார்த்துருக்காங்க அது ஃபுல்லாத்தையும் நீங்கள் இந்த படத்தில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ படம் பயங்கரமாக இருந்திருக்கு, செம்ம இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கு. இவங்க லேடி தான், இருந்தாலும் எப்படி அவங்க அவ்வளோ பெரிய நேம் எல்லாம் அச்சீவ் பண்ணியிருக்காங்க, வார் ஹீரோவாக மாறியிருக்காங்க, அது எல்லாமே படத்தில் செம்மை கொண்டு வந்திருப்பாங்க. ஃபுல் ஹிஸ்டாரிக்கல் ஆக்ஷன் தான், கிளாசிக்கலான ஸ்னைப்பர் தான், ஆனால் அல்டிமேட்டாக இருந்திருக்கு விஷுவல் வைஸ். ஸோ டெஃபினட்டாக இந்த படத்தை மிஸ் பண்ண பாருங்கள். நம்ம தமிழ் டபுள் கூட அவைலபிளாக இருக்குது. Retreating. Do you hear me? Retreating. நம்ம லிஸ்ட்டில் நம்பர் ஒன் இடத்துல இருக்க எனிமி அட் த கேட்ஸ் 2001 வந்து அகெயின் பயங்கரமான ஒரு வார் ஆக்ஷன் கேட்டகரியான மூவி. ப்ளஸ் படத்துக்கு ஐஎம்டிபிக்கு 7.6 ரேட்டிங் தந்திருக்காங்க. அகெயின் படத்தோட ஃபுல் ஸ்டோரி இந்த வேர்ல்ட் வார் சுச்சுவேஷன் டைமில் தான் காமிச்சிருப்பாங்க. இந்த சைடில் சோவியத் யூனியன், இந்த சைடில் நாசிஸ், அண்ட் ரெண்டு பேரோட டாப் லெவலான ஸ்னைப்பர்ஸ் மாற்றி அப்படியே என்ன சொல்கிறது ஒரு செஸ்ஸுக்கே மாட்டோம் சண்டை போட்டுப்பாங்க. ஸோ அதில் எந்த ஸ்னைப்பர் எந்த ரேஞ்சில் இருக்காங்க, அண்ட் நம்ம ஹீரோ வந்து ஃபுல்லாக நம்ம சோவியத் யூனியன் ரஷ்யன் சைடில் தான் இருப்பார், அவர் வந்து எப்படி ஜெர்மனோட டாப் கிளாஸான ஸ்னைப்பரை தூக்கடிக்கிற அதோட ஃபுல் ஸ்டோரியோட இந்த படத்தில் நீங்கள் பார்க்கலாம். பை த வே ட்ரூ ஸ்டோரி தான், அதனால் படம் பார்க்குறதுக்கு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்ட் ஒரு ரியல் வார் சுச்சுவேஷன் இருந்தால் எப்படிலாம் கிரியேஷன்ஸ் இருக்கும் லைக் ஃபுல்லாக, அது வந்து நல்லபடியாக ப்ரொடக்ஷன் வேல்யூ இந்த படத்தில் செம்மே கொண்டு வந்திருக்காங்க ரியலிஸ்டிக்காக. அதனால் இந்த படம் மஸ்ட் வாட்ச் ஆன மூவி தான். அண்ட் மெயினாக நம்ம தமிழ் டப்பில் கூட அவைலபிளாக தான் இருக்குது. Joseph Fiennes. ஸோ கைஸ், இதான் நம்ம தமிழில் இருக்க ஒரு பெஸ்ட்டாக ஸ்னைப்பர் மூவிஸ். ஆனால் இங்கிலீஷில் இன்னொரு பயங்கரமான ஸ்னைப்பர் மூவி இருக்குது, த அமெரிக்கன் ஸ்னைப்பர்னு சொல்லிட்டு 2014 வந்திருக்கு வித் ஐஎம்டிபி 7.3. ஸோ படம் வெறும் இங்கிலீஷில் மட்டும் தான் இருக்குது. ஆனால் அகெயின்
ட்ரூ ஸ்டோரியான மூவி. ஸோ ஒரு லிவிங் லெஜெண்டாட்டம் நீங்கள் பார்க்கலாம், அமெரிக்கனால் தான். ஸோ அந்த ஃபுல் ஆப்கானிஸ்தானில் ப்ளஸ் அங்கே எப்படிலாம் இவர் ஸ்னைப்பரில் எவ்வளோ ப்ரூட்டலான டிசிஷன்ஸும் அவர் எடுத்திருக்காரு, அதெல்லாம் அவராக எடுக்கல, லைக் சுச்சுவேஷன் அவ்வளோ மாற்றிருக்கு அந்த மாதிரி எடுக்கிறதுக்கு. ப்ளஸ் இவர் ஸ்னைப்பர் அவங்க என்டையர் லைஃப்பில் என்னென்னலாம் பண்ணியிருக்காரு அது ஃபுல் ட்ரூ ஸ்டோரியோட இந்த படம் நீங்கள் பார்க்கலாம். அண்ட் பை த வே படம் ஃபுல்லாக ரியலாக சொல்கிறேன், ஒன் ஆஃப் மை ஃபேவரேட்டான மூவி தான் அமெரிக்கன் ஸ்னைப்பர். அது ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சீரியஸாக சொல்கிறேன். அந்த ரியல் வார் சுச்சுவேஷனில் இருந்தால் எப்படியெல்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணலாம் அது எல்லாத்தையும் படத்தில் பயங்கரமாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கைஸ் இதுதான் டோட்டல் டாப் ஃபைவ் ஸ்னைப்பர் மூவிஸ் அண்ட் ஒரு இங்கிலீஷ் மூவி உங்களுக்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் வேறு ஏதாச்சும் ஒரு பயங்கரமான ஸ்னைப்பர் மூவி நீங்கள் பார்த்துருந்தா கூட அப்படி நம்ம கமெண்ட் செக்ஷன் நம்மகிட்ட ஷேர் பண்ண மாதிரியாதீங்க. அண்ட் நம்ம சேனல் இதே மாதிரி டிஃப்ரெண்ட் ஹாலிவுட் கேட்டகரிஸ் லாட் ஆஃப் மூவி அப்டேட்ஸ் ரிவ்யூ பிரேக் டவுன்ஸோட நம்ம சேனலில் தினமும் வீடியோ போட்டுட்ருக்கோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் ப்ளே தமிழ். சி யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. பை கைஸ்.